காலத்தின் முடிவு. உபத்திரவத்தின் உச்சாம்சாம்சம். யுத்த களத்தில் நிற்கும் யுத்த வீரன் ஆண்டவராகிய இயேசு வருகிறார். நீங்கள் ஆயத்தமா? கடைசி காலத்தை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். Welcome to all Angel TV viewers who are watching this program. Today we will continue with the next level of our episode series called Prepare to Meet the End Times. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஏஞ்சல் டிவி நேயர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கும் கடைசி காலத்தை சந்திக்க ஆயத்தமாக்குங்கள் என்ற தொடர்ச்சியின் அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து போகவுள்ளோம். The topic of today's episode is called The Purpose of God's Word Will Be Accomplished in All of Us in These Last Days. இந்த தொடர் நிகழ்ச்சியின் இந்த நாள் செய்திக்குண்டான தலைப்பு, இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைக்குண்டான நோக்கமானது நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். Delay in our response to God's word is going to disalign our destiny. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுவதில் நாம் தாமதம் காண்பிப்பது நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற தீர்மானத்தை விட்டு நாம் விலகிடச் செய்யும். We have to align ourselves to do according to his written word or his oral word. அவருடைய எழுதப்பட்ட வார்த்தை இல்லாவிட்டால் அவர் நம்மிடம் பேசின வார்த்தை கேட்டபடியே நம்முடைய வாழ்க்கை மாற்றி அமைத்துக் கொள்ள நாம் ஆயத்தமாக்க வேண்டும். He is maturing us to be able to use his authority that we need in these last days. இந்த கடைசி நாட்களிலே அவருடைய அதிகாரத்தை நாம் பிரயோகிக்கிற வண்ணமாய் அவர் நம்மை வளர்ச்சி அடைய செய்து கொண்டு வருகிறார். Are we prepared for the fight to take back what the enemy has stolen from us? நம்மிடத்திலிருந்து சத்ருவானவன் பிடுங்கி கொண்டு போனதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யுத்தத்தை சந்திக்க நாம் ஆயத்தம் தானா? The enemy has broken our family lives. He has brought sickness and diseases to our lives. நம்முடைய சத்ருவானவன் நம்முடைய குடும்ப வாழ்க்கை கெடுத்து போட்டு விட்டான். நம்முடைய வாழ்க்கையில எல்லா வியாதிகளையும் நோய்களையும் அவன் கொண்டு வந்து விட்டான். He has brought infidelity in our lives and he has robbed us from our heritage of what God has given us. நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகத்தையும் கர்த்தர் நமக்கு வைத்திருந்த சுதந்திரத்தையும் அவன் பறித்து கொண்டான். If we continue to waste our God-given inheritance amongst ourselves, கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நமக்குள்ளேயே நாம் வீணடித்து கொண்டிருப்போமானால், we will come to a place of spiritual famine. ஆவிக்குரிய பஞ்சம் என்கிற ஒரு இடத்திற்கு நேரே நாம் வந்து விடுவோம். And when we do, we will be very tempted to compromise with the world and eat whatever is in the world. அப்படி நாம் செய்யும்பொழுது உலகத்தோடு கூட சமரசமாகி போக வேண்டும், உலகம் கொடுக்கிற காரியத்தை புசிக்க வேண்டும் என்கிற சோதனையிலே விழக்கூடிய நிலைமைக்கு நாம் வந்துவிடுவோம். The key in walking into our inheritance and unlocking this part of our birthright is passion for Christ. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியான திறவுகோளும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்க அந்த பிறப்புரிமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் உண்டான ஒரு காரியம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நமக்கு இருக்கும் பாரமும் அன்பும். Let us turn to the book of Jeremiah, chapter 29, verse 13, and I read, You will seek me and find me when you seek me with all of your heart. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 29 அதிகாரம் 13 வசனத்திற்கு நேரே நாம் திரும்புவோம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். This brings a conviction into our hearts. இது நம்முடைய இருதயங்களிலே ஒரு உணர்த்துவித்தலை கொண்டு வருகிறது. Do we have that full conviction in our hearts towards God's word? கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்களுடைய இருதயங்களிலே ஒரு முழுமையான ஒரு உணர்த்துதல் உண்டா? Let us turn to the book of Ephesians chapter 1 and read verse 3 to 6. எபேசியருக்கு நிருபம் 1 அதிகாரம் 3 இருந்து 6 வசனம் வரையில் நாம் வாசிப்போம். Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with spiritual blessings in heavenly places in Christ, just as he chose us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love, having predestined us to adoption
as sons by Jesus Christ himself, according to the good pleasure of his will, to the praise of the glory of his grace, by which he made us accepted in the beloved. நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். The word of God says here that we are blessed with every spiritual blessing in heavenly places in Christ. கர்த்தருடைய வார்த்தை இங்கே இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று. God has provided every spiritual blessings for us to be able to meet the end times. But are you convinced you have it? கடைசி காலத்தை நாம் சந்திக்கும்படி நமக்கு எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இந்த வசனத்தை உங்களால் முற்றுமாய் முழுமையாய் நம்ப முடிகிறதா? அதற்குண்டான உணர்த்துதல் உங்களுடைய இருதயத்தில் காணப்படுகின்றதா? Before the foundations of the earth, God had already chosen you for the work you are doing in this end time. இந்த கடைசி காலத்திலே நீங்கள் செய்கின்ற இந்த பணிக்கு கர்த்தராகிய தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். Let us continue to read in the book of Ephesians chapter 1 verse 17 to 20. எபேசியர் கடிதத்தின் 1 அதிகாரம் 17 இருந்து 20 வசனத்தையும் நாம் வாசிப்போம். That the God of our Lord Jesus Christ, the Father of glory, may give to you the spirit of wisdom and revelation in the knowledge of him, the eyes of your understanding be enlightened, that you may know what is the hope of his calling, and what are the riches of the glory of his inheritance in the saints, and what is the exceeding greatness of his power towards us who believe, according to the workings of his mighty power, which he worked in Christ when he raised him from the dead and seated him at his right hand in the heavenly places. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள்ள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து. My dear brothers and sisters, I want to repeat some of these words what we just read so that it goes into your heart. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் வாசித்தவைகளில் ஒரு சில வாக்கியங்களை நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இவைகள் உங்களுடைய இருதயத்திலே ஆழமாய் ஊடுருவி பாய வேண்டும். God has given us the spirit of wisdom and revelation in the knowledge of him, the eyes of our understanding being enlightened, that we may know the hope of his calling and what are the riches of the glory of his inheritance for the saints. கர்த்தர் தாமே நமக்கு அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் அவருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நம்முடைய கண்களை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். I would like to encourage you to repeat these words and tell it to yourself
மார்னிங், நூன் அண்ட் நைட். இந்த வார்த்தைகளை நீங்கள் மறுபடி மறுபடியுமாக காலை, மத்தியானம், இரவு வேளைகளிலே திரும்பி திரும்பி சொல்ல வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். And if you are faithful in doing this, you will begin to feel something coming out from your innermost belly that will excite you to know the word of God. இதை நீங்கள் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிற வேளையிலே உங்களுடைய உள்ளான மனதிலிருந்து, ஆழத்திலிருந்து ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளிருந்து பிரவாகித்து வருவதை உணர்வீர்கள். உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையின் ஆழத்தை புரிந்து கொண்டதனுடைய பரவசத்தை நீங்கள் அனுபவிக்க தொடங்குவீர்கள். Let us look at another scripture in the book of Ephesians chapter 6 verse 12 to 13. இன்னொரு வேத பகுதியை நாம் கவனிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:12-13. For we do not wrestle against flesh and blood, but against principalities, against powers, against the ruler of the darkness of this age, against spiritual hosts of wickedness in heavenly places. Therefore, take up the whole armor of God, that you may be able to withstand in that evil day, and having done all, to stand. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகியால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாய் யுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். When we let the word of God have a full conviction in our hearts, நம்முடைய இருதயங்களிலே கர்த்தருடைய வார்த்தையானது முழு உணர்த்துதலையும் முழு ஆளுகையும் எடுக்க நாம் அனுமதிக்கும் பொழுது, we can rise above all our problems and put the enemy at our feet. நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நாம் மேல் ஏறி நம்முடைய சத்ருவானவனை நம்முடைய காலின் கீழ் போட்டு மிதிக்க முடியும். The Lord is saying to us, we have an invisible enemy. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நம் கண்களால் காண முடியாத ஒரு சத்துருவான நமக்கு இருக்கிறான் என்று. And he's requesting us to take the full armor of God upon ourselves. நம்மேல் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். The Lord is requesting us to put the full armor of God upon ourselves. நம் மீது தேவனுடைய முழுமையான சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று தேவன் வேண்டுகிறார். So that we can withstand the attack of that invisible army. ஏனென்றால் அப்பொழுது அந்த அதரிசனமான சத்ருனுடைய தாக்குதலை நம்மால் சமாளித்திட முடியும். The Lord is requesting us to put the whole armor of God so that we can withstand the fight of the invisible army. அதரிசனமான அந்த இராணுவத்தினுடைய சேனையினுடைய தாக்குதலை சமாளித்திட தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கு அறிவுறுத்துகிறார். We need to have that conviction that we need to put the whole armor of God. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பூர்ணமான ஒரு உணர்த்துதல் நம்முடைய இருதயங்களிலே காணப்பட வேண்டும். In the natural, when a nation sends its men to war, they are given proper gear of protection and also weapons to battle the enemy. இயற்கையிலே தேசங்கள் தங்களுடைய புருஷர்களை யுத்தத்திற்கு அனுப்பும் பொழுது அவர்களை பாதுகாக்க கொள்ளக்கூடிய ஒரு நல்ல கவசங்களையும் போராடக்கூடிய நல்ல ஆயுதங்களையும் தந்து அனுப்புகிறது. The Lord is encouraging us to take the full armor that he provides before we go to battle. நாம் யுத்தத்திற்கு போவதற்கு முன்பாக தேவன் நமக்கு கொடுக்கும் சர்வாயுத வர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கு உற்சாகப்படுத்துகிறார். And when we go to battle, we battle the enemy in the faith of God. அப்படியே நாம் யுத்தத்திற்கு போகும் பொழுது தேவனுடைய விசுவாசத்தோடு கூட நாம் சத்ருவை யுத்தத்திலே மேற்கொள்ளுகிறோம். Let us turn to another scripture in 1 Thessalonians chapter 1 verse 2-5. 1 Thessalonikeyar 1 adhigaram 2-5 vasanam engira veda pagudhiye nam vasippom. We give thanks to God always for all of you, constantly mentioning you in our prayers, remembering before our God and Father your work of faith and labor of love and steadfastness of hope in our Lord Jesus Christ. For we know, brothers, loved by God, that he has chosen you because of our gospel came to you not only in word
but also in power and in the Holy Spirit and with full conviction. You know what kind of men we proved to be among you for your sake. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடைய மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. The Lord is encouraging us again that we need a full conviction of what He has spoken through His Word. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தராகிய தேவன் சொன்ன காரியத்திலே அவருடைய வார்த்தையிலே நமக்கு முழுமையான நிச்சயம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் மறுபடியுமாய் நமக்கு நினைப்பூட்டுகிறார். We need to come to a point where we believe the Word of God in our lives. கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாய் நம்பக்கூடிய ஒரு கட்டத்திற்கு நேராக நாம் முன்னேற வேண்டும். The Lord is encourage us to come with a true heart, with full assurance of faith, having our hearts sprinkled from all evil and our bodies washed with pure water to do battle against the enemy. நம்முடைய கர்த்தராகிய தேவன் சத்ருவோடு கூட நாம் யுத்தம் செய்யும் பொருட்டு மெய்யான இருதயத்தோடு கூட விசுவாசத்தின் முழு நிச்சயத்தோடும் நம்முடைய இருதயங்களே காணப்படுகிற அசூசிகள் எல்லாம் முற்றுமாய் கழுவப்பட்டும் நம்முடைய சரீரம் சுத்தமான ஜலத்தினால் சுத்திகரிக்கப்பட்டும் நாம் வர வேண்டும் என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார். My dear brothers and sisters, there will be times in your life that you will be challenged. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சவால்களை நேரிடக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். Before you take up the challenge, or while you are going through this challenge, சவாலை சந்திப்பதற்கு முன்பாக இல்லாவிடில் சவாலின் பாதையிலே நீங்கள் போய் கொண்டிருக்கிற வேளையிலே, search the scriptures that God has given all of us and use the scripture in the battle as weapons against the enemy. கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற வேத வாக்கியங்களை தேடி ஆராய்ந்து பாருங்கள். நம்முடைய யுத்தத்திலே நம்முடைய சத்ருவுக்கு விரோதமாக இந்த வேத வாக்கியங்களை ஆயுதங்களாய் பயன்படுத்துங்கள். This way, God's purposes of His word in your life will be accomplished. இப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய வாக்கியங்களை குறித்ததான நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற விரும்புகிற நோக்கம் நிறைவேறும். My dear brothers and sisters, we have come to an end of this episode. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியின் முடிவுக்கு நேரே நாம் கடந்து வந்திருக்கிறோம். I would like to release a prayer over your life right now. And if you are willing, please close your eyes. இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜபத்தை நான் வெளியேற்ற விரும்புகிறேன். அனுமதிப்பீர்களானால் நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Dear Heavenly Father, we come before your throne right now. அன்பான பரலோக பிதாவே, இப்பொழுதே உம்முடைய அரியாசனத்திற்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். I pray that you will extend your sovereign hand to all the viewers who are watching this program. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய சர்வ வல்ல கரத்தை நீங்கள் நீட்ட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். I pray that you will give them the grace to understand your words. உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்குண்டான ஒரு கிருபை நீங்கள் அவர்களுக்கு அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். To believe your words. உம்முடைய வார்த்தை விசுவாசிக்க கூடிய ஒரு கிருபை. And to accept your words as part of their life. அவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தைகளுக்குண்டான பங்கை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு. In Jesus' mighty name I pray. இயேசுவின் வல்ல நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். Amen. Amen. My dear brothers and sisters, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, we have come to an end of this episode and we look forward to seeing you again in the future. God bless you all. Amen. இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நேரே நாம் கடந்து வந்திருக்கிறோம். மறுபடியும் வரும் நாட்களிலே நாங்கள் உங்களை சந்திக்க வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.